You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து 33 எபிசோடுகள் முடிந்து இந்த 34 எபிசோடுக்கு நாம் கடந்து போகிறோம். ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை இவ்வளோ தூரம் நமக்கு விளங்க பண்ணியிருக்கிறார். 31 எபிசோடு வரை நம்மத்தில் பிஷப் ரெவரன் பினியசையா தொடர்ச்சியாய் நம்மத்தில் பேசி கொண்டு வந்தாங்க. நடுவில் நம்மத்தில் ரெவரன் ஜான் பீட்டர் ஐ அவர்கள் வந்து 32-33 எபிசோடு நம்மத்தில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்திருக்கிறார்கள். இந்த 34 எபிசோடில் தொடர்ச்சியாய் 31 எபிசோடின் துவக்கத்தை நாம் அப்படியே பார்க்க போகிறோம். ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை விளங்க பண்ண போகிறார். எல்லா வசனத்திலிருந்து தான் உங்களுக்கு துல்லியமாய் சொல்லப்படுகிறது. நித்திய ஜீவன் என்பது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கே காரணம் நமக்கு நித்திய ஜீவனை அருளமிடி என்பதாக யோவான் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில் 3:16 வசனத்தில் ரொம்ப துல்லியமாய் சொல்லியிருக்கிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் மீது கவனம் செலுத்தாமல் நித்திய வாழ்க்கையின் மீது கவனம் செலுத்தி இந்த உலகத்தில் வாழும்போது இந்த உலகத்தில் வாழ்கிறவரை நம்முடைய எல்லா காரியத்தையும் தேவன் சந்திப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் தான் தொடர்ந்து வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நித்திய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதன் மீது நாம் கவனம் உள்ளவர்களாக இருந்து உலகத்தில் உள்ள காரியங்களை உதறி தள்ளி நாம் முன்னேறுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது தேவன் உண்மையாகவே மகிமையான காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இன்றைக்கும் நம்மத்தில் பிஷப் ரெவரன் பினியசையா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். இந்த நிகழ்ச்சியிலும் தொடர்ச்சியாய் அநேக காரியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். போன முறை வர அவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் கீழ்ப்படைந்த சாமுவேலை குறித்தும் அபாத்தராய் போன ஏலியின் பிள்ளைகளை குறித்தும் பேசப்பட்டது. அநேக காரியங்கள் அதிலிருந்து சுற்றி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ச்சியாய் இந்த நிகழ்ச்சியிலும் நித்திய ஜீவனுக்கு ஏற்ற சில காரியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். நம் நேரடியாய் நிகழ்ச்சிக்கு கடந்து போக போகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட கலந்து கொண்டு வேத வசனத்தை தியானிப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. பரிசுத்த யோவான் 5:39 வசனத்தில் வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற வேத வசனத்தின்படி இப்போது நாம் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாத படிக்கு கடந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது கீழ்ப்படிந்த சாமுவேல், கீழ்ப்படியாத ஏலியின் பிள்ளைகள், ஏலியின் பிள்ளைகள் நித்திய ஜீவனுக்கு அபாத்தராக இருந்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு 1 Samuel 12 எடுத்துக்கொண்டு இந்த சாமுவேலுடைய வாழ்க்கை குறித்து சற்று நாம் தியானிக்க போகிறோம். இந்த சாமுவேலை பார்க்கும் பொழுது ஒரு சவால் உள்ள ஊழியமும் சவால் உள்ள வாழ்க்கையுமாய் அவருடைய வாழ்க்கை இருந்திருக்குது. காரணம் என்னென்று கேட்டால் 1 Samuel 12:3 வாசித்து பார்க்கும்போது, இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை. என்னை குறித்து நீங்கள் சாட்சி கொடுங்க, நான் யார், நான் எப்பேற்பட்டவன் அப்படின்ட்டு நீங்கள் சாட்சி கொடுங்க. காரணம் என்னன்னு கேட்டால், நான் பிறந்து பால் மறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் இந்த தேவ சமூகத்தில் தான் நான் இருக்கேன். என்னை குறித்து நீங்கள் சாட்சி கொடுங்க. அப்போது ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல சாட்சியும் கொடுக்க முடியும், வேற வித்தியாசமான சாட்சியும் கொடுக்க முடியும். ஆனால் இங்க சொல்லுகிறது என்ன, சாட்சி சொல்லுங்கள், நான் யாருடைய இருதை எடுத்துக்கொண்டேன். மத கேட்கிறாரு, நான் யாருடைய இருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கன் செய்தேன், யாருடைய கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையாய் இருந்தேன் சொல்லுங்கள், அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றான். இப்போ இந்த சாமுவேலுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அப்போ இங்க சவால் விட்டு சொல்லுகிறது என்ன, என்னை குறித்து சாட்சி கொடுங்க. ஏன்னு கேட்டால், என்ன சிறுவயது முதல்
இந்த நாள் வரையிலும் நீங்க என்ன செய்றீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது யாருடைய எருதை நான் எடுத்துக்கொண்டேன், அது மட்டுமல்ல அப்படிக்கு யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கன் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டேன். பரிதானம் அப்படின்னு சொன்னா லஞ்சம், அது மாதிரி கண்சாடையா இருந்தேன் சொல்லுங்கள், அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். அப்போ ஒரு சவால் உள்ள வாழ்க்கையை, வாழ்க்கை மட்டுமல்லாத படிக்கு சவால் உள்ள ஊழியத்தை அவர் செய்ததாக நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நாம் கடந்த நிகழ்ச்சியிலே பார்க்கும்போது ஒரு வருடத்தை நான்கு பிரிவாய் பிரித்து விட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பெத்தேல்ல மூணு மாதம், இப்படி ஒவ்வொரு இடத்துல மூன்று மாதம் இருந்து கடைசியில ராமாவுக்கு வருவார். காரணம் என்னன்னு கேட்டா ராமா தான் அவர் பிறந்த இடம். என்ன என்று கேட்டால் 1 Samuel 18:18 வாசிக்கும் பொழுது, 18 or 19 என்று நினைக்கிறேன், அதுல நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை பாருங்க. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டிற்கு திரும்பி போனார்கள். அப்போ சாமுவேல் பிறந்த இடம் இது ராமா. அப்போ இந்த ராமா தான் இவருடைய சொந்த இடம். ராமா என்றால் மேடான அல்லது உயர்ந்த ஒரு இடம், உயர்ந்த இடம் என்று அர்த்தம். ராமா என்றால் உயர்ந்த இடம் என்று அர்த்தம், அல்லது மேடான மேன்மையான ஒரு இடம். அப்போ சாமுவேல் பிறந்தது என்னன்னு கேட்டா மேன்மையான ஒரு இடத்துலதான் அவர் பிறந்திருக்கார். ஆகவே அவருடைய வாழ்க்கை கூட எப்படி இருக்குன்னு கேட்டா மேன்மையான வாழ்க்கையாய் இருந்தது மாத்திரமல்லாமல் சவால் விடுகிறதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம ஊழியம் செய்யலாம், அல்லது குடும்ப தலைவராய் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மால் இப்படி சவால் விட முடியுமா? என் மேல குற்றம் சொல்ல முடியுமா? நீங்க நான் யாருடைய பொருளை அபகரிச்ச, யாருகிட்ட லஞ்சம் வாங்கின அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க நம்மால் முடியுமா? ஒருவேளை இப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழலாம், ஆனா மற்றவங்க நம்ம குறித்து என்ன செய்யணும்னு கேட்டா சாட்சி கொடுக்கணும். அந்த வசனத்தை நீங்க வாசி பாருங்க, 4 வசனம். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை. என்ன அழகான பதில் பாருங்க. இப்ப என்ன செய்யறாங்க, என்ன குறித்து சாட்சி சொல்லுங்கன்னு கேட்டாரு. இப்போ அவரை குறித்து என்ன செய்யறாங்க, சாட்சி சொல்றாங்க. நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுடைய எங்களுக்கு இடுக்கன் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். என்ன அழகான சாட்சி பாருங்க. அப்போ சிறு வயது முதல் இவர் முதிர் வயது வரையிலும் இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அதாவது ரொம்ப இங்கிலீஷ்ல சொல்லு பாஸ்டர், Nor have you taken anything from any man's hand. ஒரு மனிதரிடத்தில் எதுவும் வாங்கினது, ஒன்றுமே வாங்கல. என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா, அங்க தெளிவா இருக்கு. ஒருவன் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை, ஒருவன் கையிலும் ஒன்றும் வாங்கல. ஒருவன் கையில் என்ற போது மேன்ஸ் ஹேண்ட் அப்படின்னு இருக்கு, மனுஷங்கிட்ட அவர் எதுவும் வாங்கினதே கிடையாது. அப்ப தேவனே எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணி மட்டுமல்லாத படிக்க, இதை வாசிக்கும் போது தேவனையே சார்ந்து இருக்கிறதாக நமக்கு தெரியுது. ஏன்னா சிறு வயதுல இருந்து அங்கதான வளர்க்கப்பட்டவர். அப்போ முழுவதுமா நீங்க சொன்ன மாதிரி ஒரு மனிதனிடத்திலும் ஒன்றும் வாங்கவில்லை என்று சொல்லும்போது, யாருகிட்டையும் ஒண்ணு வாங்காம உதவி வரும் பருவ கண்மலை நோக்கி பார்க்கிறேன் அப்படின்னு பாடுற மாதிரி, ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி அவர் பார்த்து தேவனையே நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கையாய், அதுதான் இப்போ அந்த வாழ்க்கை அவருக்கு இருக்கு. பட் இந்த நாட்களே நம்ம பாடுறோம் சரி, அதே நேரத்தில் அந்த வசனங்களை சொல்றோம் சரி, நம்ம ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல அதை காமிக்கிறது இல்லை. நம்ம பிராக்டிக்கலா இருக்கும் போது அதை நம்ம வந்து நம்ம உண்மையா நம்புறோமா, இல்ல ஆண்டவரே சார்ந்து தான் உட்கார்ந்துருக்கிறோமா, இல்ல சில நேரத்துல சில காரியங்கள் தாமதிக்கும் போது சுயதனமா சில காரியங்களை செய்வதற்கு நம்ம துணிகிறோம். ஆமா, சாய்ந்து. ஆனா சாயக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனா இவர் சாட்சி பெறுகிறார், இவர் யாருக்கிட்டையும் எதுவும் வாங்கினது இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ அங்க இன்னொரு வார்த்தை பாருங்க, யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கன் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கன்சாடையா இருந்தேன். அப்போ பரிதானம் வாங்கி கன்சாடைனாக்கா லஞ்சம் வாங்கி திருப்பு வேற விதமா சொல்றது. நான் கன்சாடையா இருந்தேன் சொல்லுங்கள், அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப. அப்போ அடுத்து அவங்க பதில் சொல்றது என்னன்னு கேட்டா, ஒருவன் கையிலும் ஒன்றும் வாங்கவில்லை. அப்போ ஒரு மனுஷங்கிட்ட கூட ஒன்னும் நீங்க என்ன செய்யல, வாங்கல. அப்போ இங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாய் காணப்பட காரணம் என்ன
இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இப்பேற்பட்ட ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ காரணம் என்ன என்று கேட்டால், முதலாவதாக அவருடைய பிரதிஷ்டை. என்ன பிரதிஷ்டை என்று சொன்னால், நாம் ஏற்கனவே வாசித்திருந்தாலும் சில காரியங்களை நாம் இப்போது மறுபடியும் தியானிப்பது மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும். அந்த இப்பேற்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு முதல் காரணமாயிருப்பது அவருடைய தாயார், அவருடைய பிரதிஷ்டை. என்னன்னு கேட்டா, முதல் அதிகாரம் 11 வசனம் பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. என்ன பண்ணும்? நினைத்தருளி. உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னன்னு கேட்டா, முதலாவது பிரதிஷ்டை, ஒப்பு கொடுக்கப்பட்டவர், ஒப்பு கொடுக்கப்பட்டவர். சரி, அப்போ இன்னொன்னு என்னன்னு கேட்டா, நாம வசனத்தை தெளிவா வாசிப்போம் என்று சொன்னால், சாமுவேல் என்று சொன்னா கூட பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் அல்லது ஒப்பு கொடுக்கப்பட்டவர் என்று அர்த்தம். அப்போ முதலாவது இவர் இப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு முக்கிய காரணம் தாயார் செய்ததான ஒரு பொருத்தனை. பொருத்தனை இதை கேட்டுக்கொண்டிருக்கதான கத்துடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து உன்னுடைய பொருத்தனை என்ன? ஒருவேளை திருமணம் ஆகியிருக்கலாம், கர்ப்பம் தரித்திருக்கலாம், நீ பிறக்கும் பிள்ளையை நான் இப்படி வளர்ப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்திருக்கிறாயா? ஆனா பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு இப்போ ஆண் குழந்தை பிறந்தா அவனை கலெக்டராக படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு நாம் இது பண்ணுறோம். அப்படி ஆண் குழந்தை எனக்கு கொடுப்பீர் என்றால் நான் உமக்கு நான் இந்த காணிக்கை கொடுக்குறேன், நீ பொருத்தனை பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ எந்த பிள்ளை பிறந்தாலும் சரி, அந்த பிள்ளையை என் தேவனுக்கு என்று வளர்ப்பேன் என்ற ஒரு பொருத்தனையாகணும் நாம் செய்கிறோமா? சற்று யோசித்து பார்க்கலாம். இப்படி பரிசுத்த வாழ்க்கையை இந்த சாமுவேல் வாழ்வதற்கு முதலாவது தாய் செய்த பொருத்தனை. இன்றைக்கு நாம் பொருத்தனை எப்படி செய்கிறோம்? சிலர் பொருத்தனை பண்ணுவாங்க, எனக்கு இந்த சம்பவம் நடந்துட்டா நான் கால்நடையாக இந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணுவாங்க, முடி கொடுப்பேன் அப்படின்ட்டு பொருத்தனை பண்ணுவாங்க. அதான் ஆண்டவர் கேட்கல. உன்னுடைய பொருத்தனை தேவனுக்கு பிரியமான பொருத்தனையா இருக்க வேண்டும். அந்த பொருத்தனையை தேவன் அங்கீகரிக்க வேண்டும். அப்போ இவள் பொருத்தனை செய்தது மாத்திரமல்ல, கர்த்தர் அவளை நினைத்தருளினார் என்று வசனத்திலே வாசிக்கணும். ஆமென். நீ பொருத்தனை செய்த அப்படின்னு சொன்னா அந்த பொருத்தனை ஆண்டவர் கேட்டுட்டு கர்த்தர் உன்னை நினைச்சு பார்க்கணும். இன்றைக்கு அநேக நேரத்துல பொருத்தனை பண்ணுகிறோம், அந்த பொருத்தனையை நிறைவேற்றுறது கிடையாது. ஆனா சாமுவேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் இந்த உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு முதல் காரணமாக இருந்தது அவருடைய தாயின் பொருத்தனை. பொருத்தனை செய்தது மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றுகிறதாக நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு அந்த குழந்தை தன் வயிற்றிலே உருவாகும் போது கூட இவன் என்ன பண்ணியிருப்பான் கேட்டா, அந்த பொருத்தனை நினைச்சிட்டே இருந்திருப்பான். கண்டிப்பா நினைச்சிட்டே இருப்பான். நான் இப்படி பொருத்தனை, ஏன்னா அவங்க சொன்ன மாதிரியே அந்த பால் மறந்த உடனே அந்த பிள்ளைய கொண்டு வந்து விட்டுறாங்க. ஸோ அதனால வந்து அவங்க அந்த பொருத்தனையில் கண்ணோக்கமாக இருந்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன வார்த்தையை கண்டிப்பாக நிறைவேற்றினாங்க. அவங்க நிறைவேற்றினதுனால ஆண்டவர் சாமுவேல் மூலமாக நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை தேவன் நிறைவேற்றுகிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும், யாரெல்லாம் வேதத்தில் பொருத்தனையோடு கூட பிள்ளைகளை அதாவது பெற்றெடுத்து வளர்த்தார்களோ அவர்களை கொண்டு, அந்த பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். உதாரணமாக நியாயாதிபதிகளின் புத்தகத்தை சற்றே திருப்பிக் கொள்ளலாம். நியாயாதிபதிகளின் புத்தகத்துல குறிப்பாய் 13 அதிகாரம், நியாயாதிபதிகள் 13 அதிகாரத்தை சற்றே திருப்பிக் கொண்டு அதில் 5 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே ஒரு பொருத்தனையின் பிள்ளையை நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 13:5 வசனத்தை பாருங்க. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசைனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிசேன் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்போ பாருங்க, இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன பண்றாருங்க, அவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். அப்போ இத சொன்ன உடனே மறுபடியும் இவ போயிட்டு என்ன பண்றா, தன்னுடைய புருஷன் கணவனுக்கு சொல்றா, மனோவாடத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி சொன்ன உடனே இவர் என்ன கேட்கிறாரு, 12 வசனம் பாருங்க. அப்போது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். இதுதாங்க ஒரு ஆவிக்குரிய பெற்றோருடைய சுபாவம்.
ஏன் கேட்டா இன்னும் குழந்தை பிறக்கல, ஆனா தேவதூதன் வந்து சொல்லிட்டாரு உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அது இப்படியா இருக்கும் எல்லாம் சொல்லிட்ட பிறகு இதை மனசுல வைக்காம தன் புருஷன்கிட்ட போயிட்டு சொல்லும்போது அவர் கேட்கிறார், நீ சொன்ன அந்த காரியம் நடக்கும்போது அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்கிறதாக வசனத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம அதை கேட்கிறோமா? யோசிச்சு பாருங்க, ஒருவேளை பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கற்பனை பண்றோம், ஆண் பிள்ளை பிறந்தா இப்படி, பெண் பிள்ளை பிறந்தா இப்படி. சரி, எனக்கு அநேகர் ஆண் பிள்ளை வேணும்னு கேட்டுட்டு ஆண் பிள்ளை கொடுத்தால் இவ்வளவு காணிக்கை கொடுக்கிறேன். காணிக்கையை தேவன் எதிர்பார்க்கல. உன்னுடைய பொருத்தனையும் உன்னுடைய அதாவது ஆவிக்கேற்ற பாதையையும் தான் கர்த்தர் என்ன பண்றாரு எதிர்பார்த்து கொண்டிருக்கானே ஒழிய உன் காணிக்கை அல்ல. ஆனா இங்க பாருங்க, அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டு தெரிந்து கொண்டதாக வசனத்திலே வாசிக்கின்றோம். எனக்கு கருமையான கர்த்தருடைய பிள்ளையில இன்னைக்கு வேதத்திலே பார்க்கும்போது இன்னைக்கு அநேகர் அப்படிதான் பொருத்தனையின் பிள்ளையாக. உதாரணமாக யோவான் ஸ்நானங்களை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு யாருக்கு, யோவானுடைய தகப்பன் அதாவது அந்த சகரியாவுக்கு தேவன் வெளிப்படுத்தும் போது இப்படி ஒரு பிறப்பான் அப்படின்னு சொன்ன பிறகு நான் இதை எப்ப எதினால் அறிவேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வி கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இது நடக்கிறவர்கள் நீ ஊமையா இருப்ப, பேச மாட்டேன்ட்டார். அதே போல பாருங்க, மரியாள இடத்துல வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுறாரு, அப்போ நான் இதை எதினால் அறிவேன், இவர் கேட்ட கேள்விதான் அவங்களும் மரியாள் கேட்கிறாங்க. அப்போ அந்த வசனத்தை சற்றே நாம் வாசிக்கலாமா? அந்த வசனத்தை சற்றே நாம் வாசிப்போம் என்றால் மிகவும் பிரயோஜனமா இருக்கும். லூக்காதன சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம், அதிலே இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. லூக்காதன சுவிசேஷம் முதல் அதிகாரம் 31வது வசனம், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமான குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். அப்படியே கேட்டுட்டு வரும்போது 34வது வசனம் பாருங்க, அதற்கு மரியால் தேவ தூதனை நோக்கி இது எப்படி ஆகும். அங்க யாருக்கு சந்தேகம் வந்ததுங்க? அங்க வந்து சகரியாவுக்கு வந்தது. சகரியாவுக்கு சந்தேகம் வந்தது. சந்தேகம் வந்தவன் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, அவரை ஊமையாக்கிட்டார். இங்க இவனுக்கும் சந்தேகம் வருது, இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே. இவருக்கு சந்தேகம் வரும்போது ஒருவேளை இந்த அம்மாவுடைய ஊமையாக்கி இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு தண்டனை போல எதனா கொடுத்துருக்கலாம், ஆனா அப்படி செய்யாம தேவ தூதன் அதற்கு அவளுக்கு பிரியுதுத்திரமாக பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நெழிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவடைய குமாரன் எனப்படுவார். அப்ப சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறார். ரெண்டு இங்க ஒரு சந்தேகம் வருது, ஒன்னு ஒருத்தரை என்ன பண்ணிட்டாரு, தண்டிச்சிட்டாருன்னு கூட சொல்லலாம், உமையாகிட்டார். ஆனா இங்க என்ன பண்ணிட்டாருங்க, சந்தேகத்தை தீர்த்து வச்சாரு. இதனுடைய அர்த்தம் என்ன என்னன்னு கேட்டா, இந்த மனிதன் யோவானுடைய தகப்பன் சகரியா ஒரு பிரதான ஆசாரியன். அப்போ தேவனுடைய அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாமே அவளுக்கு தெரியும், தேவன் எப்பேற்பட்டவர்னு தெரியும். அப்படி தெரிஞ்சும் கூட என்ன பண்றாரு, இவரு சந்தேகப்படுறார். ஆனா மரியாளுக்கு அதிகமா தெரியாது, வேதத்தை அதிகமாய் தெரியாது. அல்லது மரியாளுக்கு தேவ தூதன் தெளிவா விளக்கி காட்டுறாரு, ஆனா அறிந்தவனுக்கு அநேக அப்படின்ற வசனத்தின்படி எல்லாம் அறிஞ்சவனுக்கு சந்தேகம் வந்ததுனால்தான் ஆண்டவர் என்ன பண்றாருங்க, அவனை ஊமையாக்குறாரு. ஆனா தெரியாதவங்களுக்கு என்ன பண்றாரு, விளக்கி காட்டுறாரு. இன்னைக்கு ஊழியக்காரராகிய நாம கூட அல்லது குடும்பத்தில் இருக்கிற நாம கூட நம்ம தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணும், சொல்லி கொடுக்கணும். சிலரு தெரியாத மாதிரியே என்ன பண்றது, எல்லாம் தெரிஞ்சிட்டு கேள்வி கேட்கறது, அப்படி இருக்கக்கூடாது. அப்பேற்பட்டவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணுமோ நடந்துக்கணும். அதே போல மரியாளை எடுத்துக்கொண்டால், மரியாள் அவளுக்கு சந்தேகம் வந்தது, அந்த சந்தேகத்தை தேவதூதன் தீர்த்து வைத்தார். வசனத்திலே வாசிக்கிறோம், அதாவது ஆசாரியனுக்கு எல்லாம் தெரிந்து அவன் சந்தேகப்பட்டதினால அதுக்குரிய தண்டனை ஒன்று அவன் பெற்றுக்கொண்டான். அதாவது அவன் பிறக்கிற வைக்க நீ ஊமையா இருப்பன்றது கர்த்தர் சொல்றாரு. அதே நேரத்துல மரியாள் கேட்கும் போது அவங்க அறியாம ஒரு கன்னிகையா இருந்தாங்க, அதே நேரத்துல கிருபை பெற்ற ஒரு ஸ்திரியா இருந்தாங்க, பெற்றவளை வாழ்க. ஸோ அதனால ஒரு வாழ்த்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க. ஆனாலும் அவங்க கேட்ட கேள்விக்கு விளக்கி ஆண்டவர் சொல்றாரு. இது ரெண்டு பிரிவும் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இங்க பாருங்க, இவ போயிட்டு குழந்தைய கேட்கிறான். யாருங்க இந்த அண்ணாள்? குழந்தைய கேட்கும் போது
கேட்டது மாத்திரம் இல்லாமல் பொருத்தனையும் பண்ணிட்டான். அதன் பிறகு தன் வயிற்றிலே குழந்தை உருவான பிறகு கூட நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்திருக்கணும் ஜபத்தோடு கூட. கர்த்தர் என் ஜபத்தை கேட்டார். காரணம் என்னன்னு கேட்டால் அங்கே வசனம் தெளிவாக இருக்கு. அந்த வசனத்தின் படி பார்த்தா தேவன் இப்பொழுது இவளுக்கு அற்புதத்தை செய்ததுனால ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சு நினைச்சு எனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும், அந்த குழந்தையை நான் தேவ சமூகத்தில் விட்டுருவேன், நான் பொருத்தனை பண்ண மாதிரியே நான் செய்வேன் அப்படின்ட்டு அதை நினப்போடு கூட இருந்து குழந்தை பிறந்த உடனே கூட அன்றைக்கு நான் வந்து தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ண அந்த ஸ்ரீ தான் நான். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டா இவ்வளோ நாள் வரையிலும் அந்த பொருத்தனை அவன் என்ன பண்ணல, மறக்கல மறக்கல. இன்றைக்கு அநேகத்தில் பொருத்தனை பண்ணிட்டு மறந்துடுவோம். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு பெரிய தேவதாசன், அந்த தேவதாசன் பெரிய தீர்க்கதரிசியாய் அவர் வாழ்ந்தார். ஒரு நாள் ஒரு அம்மா வராங்க, ஐயா எனக்கு பயங்கரமான வயிற்று வலி, தீராத வயிற்று வலியாக இருக்குது, எங்கெங்கேயோ டாக்டர்கிட்ட போனேன், என்னால் அந்த வியாதியிலேருந்து விடுபட முடியல அப்படின்னு சொன்னோடனே அந்த ஐயா நல்லா தாடி வச்சிட்ருப்பார். அவர் பேர் சாது யேசுதாஸ் கன்னியாகுமரியில் இருந்தவர். அவர் தன்னுடைய தாடி அப்படி பிடிச்சி சோத்திரம் சோத்திரம் டேமா போன வருஷம் வந்து உன் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்ட்டு நீ ஜோ பண்ணிட்டு ஒரு காணிக்கை கொடுக்குறன்ட்டு பொருத்தனை பண்ணல அது செலுத்தினியான்னு கேட்டாரோ. இந்த ஐயாவுக்கு தெரியாதுல்ல, ஆனால் தேவன் என்ன பண்ணிட்டாரு வெளிப்படுத்தி காட்சிட்டார். ஆமாம் ஐயா செலுத்தலை நான், நீ ஒரு வேலை செய், நீ போ உன் எதிரில் ஒரு ஊழியக்காரர் வருவார் அவர்கிட்ட அந்த காணிக்கை ஒப்புவிடு. அதே போல் அப்படி போகும்போது எதிரில் ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கார். ஊழியக்காரனா கன்னியாகுமரியில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், வெள்ளை ஜிபா அதெல்லாம் போட்டு பைபிள் எடுத்துப்போம். அவங்க எதிரில் வராங்க, யாருன்னே தெரியாது, ஆனால் இந்த ஐயாவுக்கும் தெரியும், ஆனால் சொல்கிறாரு வராங்க போ. அதே போல போயிட்டு காணி கொடுத்த அதே நிமிஷத்துல வயிற்று வலி நின்று போச்சோம். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. அப்போ பொருத்தனை பண்ணதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் கரெக்டா நினைப்பூட்டிட்டாரு, இப்போ பொருத்தனை செலுத்தாங்க. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல பொருத்தனை செலுத்திட்டு மறந்துடுவாங்க. ஆனால் உன் நீ செய்த பொருத்தனைய தேவன் என்னைக்குமே என்ன பண்ண மாட்டான், மறக்க மாட்டான். அது மட்டுமல்ல, அப்படிக்கும் வசனத்தின் படி பார்த்தால் 1 சாமுவேல் 2 அதிகாரம் 21 வசனத்தை நாம் கொஞ்சம் வாசி பார்க்கலாம். 21 வசனம், அப்படியே கர்த்தர் அன்னாலை கடாட்சித்தார், அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமார்த்திகளும் பெற்றாள், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஆமென். மொத பொருத்தனை, 2வது பார்த்தா அவருடைய வளர்ச்சி வளர்ச்சி. அப்போ கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான், அதாவது இப்படி சொல்லலாம், முதல் பொருத்தனை பண்றாங்க, அதை பிராக்டிக்கலா நிறைவேற்றுறாங்க, நிறைவேற்றின பிறகு நிறைவேற்றப்பட்ட சாமுவேல் கர்த்தருக்குள் வளர்கிறார். அப்போ கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான் அப்படின்ட்டு இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சந்நிதியில் என்ன செய்யணும், வளரணும், வளர்க்கப்பட வேண்டும், தேவ சமூகத்துல வளர்க்கப்பட வேண்டும். இதை சொல்லி கொண்டிருக்கும் போதே ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. இப்போ கர்த்தருடைய சந்நிதினாக்கா ஆலயம் என்று சொல்லுவது மாத்திரமல்லாமல் நாமும் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல கூட கர்த்தர் பிரசன்னராய் இருக்கிறார், அதுவும் கர்த்தருடைய சந்நிதியாய் காணப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். காரணம் என்ன, இதை சொல்லி கொண்டிருக்கும் போதே ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தை சற்றே திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல கொர்நேலியுவை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அந்த 10வது அதிகாரத்துல குறிப்பாய் 33வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம், தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லோரும் இப்போது இங்கே தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். ஆமென். அப்போ தேவ சமூகம்ன்றது எதுங்க, அது தேவாலயத்திலேயே இருக்காங்க. ஆனா வசனத்தின்படி பார்த்தால் அவங்க என்ன பண்றாங்களாம், வீட்டுலதான் கூடியிருக்காங்க. வசனம் அப்படிதான் இருக்கு, வீட்டுலதான் கூடியிருக்காங்க. ஆமா, அந்த இடத்த அவர் என்னன்னு சொல்றாருங்க, தேவ சன்னிதி என்றார். தேவ சன்னிதியில் அந்த தெளிவா அந்த வசனத்தை பாருங்க, அங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். அப்போ ஜெபிக்கிற ஒரு இடம் அல்லது தேவனை தேடுகிற ஒரு இடம், உபவாசிக்கிற ஒரு இடம் என்னவா காணப்படுதுங்க, அங்க தேவ தேவ சமூகத்தில், தேவ சமூகமா இருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நாமும் நம்முடைய குடும்பத்தில் வீட்டிலே இருக்கும்போது அதுவும் என்னதான், தேவ சமூகம். அப்போ தேவனுடைய பார்வையிலே ஜெபிக்கிற ஒரு அனுபவம், உபவாசிக்கிற ஒரு அனுபவம்,
கூடி இருக்கிற ஒரு அனுபவம். நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கர்த்தரை மட்டுமாய் ஊழியத்தின் பாதையில் என்னை அற்புதமாய் நடத்துவதற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள். என்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே படிக்க தெரியாது. ஒரு எழுத்து கூட எழுத தெரியாது, படிக்க தெரியாது, அவருடைய பேரை கூட ஒழுங்கா எழுத தெரியாது. என்னுடைய அப்பா பேர் எழுதணும்னாக்கா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும். மெதுவா பென்னி எழுதுறது அவ்வளவு மெதுவா எழுதுவார். என்னுடைய அம்மா அப்படிதான். ஏன் கேட்டா ரெண்டு பேரும் படிக்காதவங்க. ஆனா ஒன்று மட்டும் அவங்களுக்கு தெரியும், பாட்டு பாட தெரியும். கிறிஸ்தப்பா ஆசிரம பாமாலை கீர்த்தனைகள், அந்த பாட்டு என்னன்னு கேட்டா சிறுவயது முதல் சர்ச்சில் பாடி பாடி பழக்கமாயிடுச்சு. அந்த பழக்கமானதுனால குடும்ப ஜபம் தினமும் நடக்கும். அப்ப பிள்ளைகள் எல்லாரும், நாங்க ஏழு பேர் எல்லாம் வரிசையா இருப்போம், என்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேர், மொத்தம் ஒன்பது பேர் நாங்க உட்கார்ந்துட்டு இருப்போம். அம்மா தான் பாட்டு ஆரம்பிப்பாங்க. பாட்டு ஆரம்பிச்சுட்டா உதாரணமா தேவனே நான் உமதண்டையில் அப்படின்ற பாட்டு நாலு சரணம் இருக்கும். அந்த நாலு சரணத்தை கரெக்டா பாடுவாங்க, ஆச்சரியமா இருக்கும். என்னுடைய அப்பா அம்மா அப்படியே பாடுவார். அதே போல ஆசிரம பாமாலையில் இருக்க நிறைய பாட்டை பாடுவாங்க. அவங்க பாட பாட நாங்க என்ன செய்வோம், பாடி பாடி நாங்களும் என்ன செய்தோம். பைபிள் வாசிக்கும் போது கூட எங்களுக்கு இந்த அதிகாரம் எடு அதை எடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சும்மா பைபிள் ஏதாவது எடுத்து இந்த இடத்துல இருந்து வாசினுவாங்க. எங்கள்கிட்ட படிக்க தெரியாது. நாங்க என்ன செய்வோம், என்னுடைய சகோதரி நான் என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் என்ன செய்வோம், அவங்க சொல்றதை நாங்க வாசிப்போம். அந்த நாட்களில் எங்களுக்காய் ஜெபித்த ஜபமும் அவர்கள் விட்ட கண்ணீரும் தான் இன்றைக்கு நான் தேவ சமூகத்திலே கடந்து செல்ல அது எனக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஆமென். இப்போ மாலை நேரத்தில் ஜபம் பண்ணிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். இப்போ பாருங்க, அது எங்களுக்கு ஒரு தேவ சன்னிதானமாய் அது காணப்பட்டது. இன்றைக்கு இங்க பாருங்க, அவர் என்ன பண்ணாரா, தேவ சன்னிதியில் வளர்ந்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஆலயத்தில் என்று மாத்திரமல்ல இருக்கிற இடமே என்னதான், தேவ சன்னிதானமாய் அது காணப்படுகிறது. அப்போ கொர்நேலியு பாருங்க, அங்க தான் இருந்த இடம், அங்க வந்து உபவாசித்தார், ஜெபித்தார், தான தர்மத்தை செய்தார், அந்த இடத்தை என்ன செய்யறான்னு கேட்டா தேவ சன்னிதி என்று சொல்கிறார். அதே போல இங்கே பார்த்தால் சாமுவேல் தேவ சன்னிதியில் வளர்ந்தார். இன்றைக்கு நாம் வாழ்கிற இடம் ஒரு தேவ சன்னிதியாக இருக்க வேண்டும். நாம் குடியிருக்கிற இடம் ஒரு தேவ சன்னிதியாக இருக்க வேண்டும். அநேக நேரத்தில் கோயிலுக்கு வரும்போது ஐயோ இது தேவாலயம் அப்படின்னு பயப்படுறோம் இல்லையா, அதே போலதான் நம்முடைய வீடு கூட ஒரு தேவாலயமா இருக்கணும், அது தேவ சன்னிதியா இருக்கணும். அந்த தேவ சன்னிதியில தேவ பயத்தோடு கூட புருஷன் மனைவி பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாம் நடந்துகிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் கொர்நேலியுடைய குடும்பத்தை ஆசிர்வதித்த தேவன் நம்மையும் ஆசிர்வதிக்க அவர் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது முதலாவது பிறப்பு, அந்த பிறப்புக்கு முன்பாக அவர்கள் செய்த பொருத்தனை, இரண்டாவது வளர்ப்பு, அவர் வளர்ந்த அந்த விதத்தை பார்க்கும்போது அநேக சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறது என்னன்னு கேட்டா பத்து வயதுக்கு பிறகுதான் அவன் தேவாலயத்துக்கு போயிருக்காரு அப்படின்ட்டு சிலர் சொல்றாங்க. ஆனா நமக்கு தெரியல, பால் மறந்த குழந்தை அப்படின்னு தான் வசனம் இருக்கு. ஒருவேளை பத்து வயதா இருந்தா எப்போது யாருடைய நினைப்பா இருந்திருக்கணும், அம்மாவுடைய நினைப்பா இருந்திருக்கலாம், வளர்ந்த நினைப்பா இருந்திருக்கலாம். ஆனா கம்ப்ளீட்டா இங்க வந்த உடனே தேவனோடு கூட ஒத்து வாழ்கிற ஒரு அனுபவம் அந்த சாமுவேலுக்கு வந்து விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்லாதபடிக்கு அம்மா சொல்லியிருப்பாங்கப்பா, நீ கொஞ்ச நாள் தான் என் கூட இருப்பேன், அப்புறம் தேவ சன்னிதானத்துக்கு போயிடுவேன், ஏலி இருக்கிற இடத்துக்கு தான் நீ போவே, அப்போ அங்கதான் நீ இருக்க. ஏன்னா இவங்க வருஷந்தோறும் போயிட்டு வந்தாங்க, ஒருவேளை வந்து அந்த பால் மறக்கிறதுக்கு முன்ன கூட இவரை கொண்டு போயிருப்பாங்க, அவருக்கு காமிச்சிட்டும் வந்திருக்கலாம், இந்த இடத்துல தான் நீ இருக்க போற, இன்னும் கொஞ்ச நாள் தான் என்னோட இருக்க போறேன்னு காமிச்சு கூட இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அங்க போயிட்டு வரக்கூடிய வருஷம் தோறும் அப்படின்னு. ஆமா, அப்போ பிறந்த உடனே இந்த அண்ணால் போனதாக இல்லை. ஏன்னு கேட்டா அவன் இன்னும் பால் மறக்கல, பால் மறந்த பிறகுதான் நான் கொண்டு போனோம் அப்படின்னு கொண்டு போனோம்ட்டு தன் புருஷன்கிட்ட பர்மிஷன் கேட்க. சரி சரி, அதே போலதான் அது உன்னுடைய இஷ்டம். அங்க பாருங்க, பெற்றோருக்கு தாய் தகப்பன் ரெண்டு பேருக்குள்ள இருக்குதான ஒரு ஒற்றுமையை பாருங்க. ஒருவேளை எல்கானா சொல்லியிருக்கலாம், என்னன்னு கேட்டா இவ்வளவு நாள் பிள்ளைங்க இல்லாம இருந்து இப்பதான் பிள்ளை பிறந்தது, இதை கொண்டு போயிட்டு தேவ சன்னிதானத்தில் விட போறியா, நான் ஒத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டா ஒவ்வொரு நாளும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த, அழுதுகிட்டு இருந்த, பிள்ளை இல்லையேன்ட்டு நீ அழுதுட்டு இருந்த, இப்ப பிள்ளை பிறந்த பிறகு நீ பொருத்தனை பண்ணிட்டு கொண்டு போய் விட்டுறன்றிய வேண்டான்னு கூட எல்கானா சொல்லியிருக்கலாம். ஆனா எல்கானா பாருங்க, இவள் சொல்லிட்டா நான் தேவ சமூகத்துல பொருத்தனை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். எல்கானா சொல்றாரு, அது உன்னுடைய இஷ்டம், உன்னுடைய இஷ்டம்,
அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவியோடு கூட அவர் கோஆப்ரேட் பண்ணுறதாக ஒத்துழைக்கிறதாக பார்க்குறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பொருத்தனையின் காரியத்தில் புருஷன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமை இருந்தால்தான் பிள்ளையுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதற்கு இந்த ஒரு சம்பவம் நமக்கு காரணமாக இருக்குது. இதை குறித்து சாமுவேலை குறித்து இன்னும் ஒரு 6-7 குறிப்புகளை நான் வருகிற நிகழ்ச்சிகளே நான் சொல்லுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது இந்த எபிசோடில் ஏன் சாமுவேலை குறித்து இவ்வளோ பேசுகிறோம், சாமுவேலை குறித்து இவ்வளோ தெரிந்து கொள்கிறோம். சாமுவேலை குறித்து தெரிந்து கொள்ளும் போது சிம்சோனை குறித்து சில காரியங்களை பார்த்தோம், சகேரியாவை குறித்து சில காரியங்களை பார்த்தோம், மரியாலை குறித்து சில காரியங்களை பார்த்தோம். இந்த இடத்தில் அவர்களுக்கெல்லாம் தேவன் அவரே அருளினார். இந்த இடத்துல அன்னால் ஒரு பிள்ளையை கேட்டு ஜபம் பண்ணி வாங்குகிறார்கள். இவைகளெல்லாம் நிறையா காரியங்கள் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஏன் சாமுவேலை குறித்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், சாமுவேல் ஒரு நல்ல தேவ மனுஷனாய் வளர்ந்தார். முதலாவது எடுத்த வசனத்தில் 12:1-4, 5 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவர் தன்னை குறித்து சாட்சி கொடுக்க முடியா ஜனங்களை கேட்கிறார். அதாவது கேட்ட காரியங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக பதிவு ஆகப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் கேட்குற காரியங்களுக்கெல்லாம் ஜனங்கள் சொல்லுகிற விஷயம், அவர் ஒரு அநியாயமான விஷயத்தையும் அநீதியான விஷயத்தையும் அவர் செய்யவே இல்லை, மனுஷனிடத்தில் எதுவும் பெற்றதும் இல்லை என்று ஒரு நல்ல சாட்சி அவர் பெறுகிறதை இந்த இடத்தில் பார்க்கிறோம். இதுக்கும் நித்திய ஜீவனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, நித்தியத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட சுவாபங்கள் நமக்குள் இருக்க வேண்டும். இந்த சுவாபங்கள் நமக்குள்ளே இருந்து அதில் நாம் வளரும் போது தான் அந்த நித்தியத்துக்குள் நாம் பிரவேசிக்கிற பாத்திரங்களாய் மாறுவோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது அநீதி நிறைந்த உலகம், பாவ இருள் சூழ்ந்திருக்கிற உலகம். நாட்கள் போக 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 நவீனத்துவம் அதிகரிக்க அதிகரிக்க பயங்கரமான இருளுக்குள்ளே இந்த உலகம் போய்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நாம் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று இயேசு நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். நாம் பிரவேசிக்க போகிற அந்த நித்தியத்துக்காக ஆயத்தப்படுவோம். மீதியான காரியங்களை அடுத்த எபிசோடில் நாம் கட்டாயம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். இப்போது நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.